क्या था? किसी को पता कहीं ला? सचिन फिर सचिन डिस्टेंस चल चल स्टार्ट कर दिया। हाँ पढ़ो पढ़ो पढ़ी तो। हाँ हाँ पढ़ी। हाँ जी ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலோ அகன்று போக மாட்டே உம்மை விட்டு அகன்று போக மாட்டே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன் உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா பாலிபந்தனது பலிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவா பாலிபந்தனது பலிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவா தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனா தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனா ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டே உம்மை விட்டு அகன்று போக மாட்டே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா அடிமை நானையா படிக்கட்டு தலைப்பு நான்கு தொழுகையிலே தேவ செய்தி கேட்பதற்கு முன்பதாக அன்புக்குரிய சகோதரரும் ஊழியரும் அன்பு அவர்கள் முன்பதாக கடந்து வந்து தொழில் செய்வார்கள் ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, மகா பரிசுத்தமும் நீதியும்
மிகுந்த கிருபையும் உள்ளவரே நம் மனமகிழ்ச்சியான இந்த நாளை எங்களுடைய ஆயுசு நாட்களில் குட்டி கொடுத்த தயவுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்புள்ள பிதாவே தேவன் ஒளியாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்ற ஆழமான உம்முடைய சத்தியத்தின் அடிப்படையில் இதோ தகப்பனே சகோதர சகோதரிகளாக இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்து அன்புக்குரிய நான்கு தேவதாசர்கள் மூலமாக விசேஷமாக கன்னியாகுளம் திருச்சபையினுடைய ஊழியர் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை பிதாவே நாங்கள் இந்த நாளில் கேட்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் இந்த நேரத்திற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டுமாக நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இன்னும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே நாங்கள் கொண்டு சென்று எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து அவைகளை அனுபவிக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்தல்லோம் எங்கள் அன்பின் பிதாவே நாங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக நீர் எங்களை தண்டியாமல் உம்முடைய இரக்கத்தை நீர் எங்கள் மீது காண்பித்து தொடர்ந்து நீர் இரக்கமுள்ள தேவனாக எங்கள் மீது நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் கேட்க போகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிற தாசனோடு உமது கிருபை இருக்கட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமில்ல வார்த்தைகளை எங்கள் இடத்திலே தகப்பனே பேசுகிற பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் என்கிற அந்த உணர்வோடு அந்த வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுத்து கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே தலைப்பு நான்கு தொழுகையிலே தேவ செய்தியில் ராமாபுரம் கிறிஸ்துவ சபையுடைய ஊழியரும் சகோதரர் அவர்கள் முன்னதாக வந்து தொழுகையிலே தேவனுடைய செய்தி என்பதை முக்கியப்படுத்தி கேட்கப் போகிற ஒவ்வொருவரும் கவனத்துடனே தேவ பயத்துடனே தெய்வீக உணர்வுடனே வேத வார்த்தைகளெல்லாம் கேட்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமாக இந்த வேளையிலே தொழுகையின் தேவ செய்தி அன்புக்குரிய ஊழியர் சகோதரர் இளையராஜ் அவர்கள் முன்னதாக கடந்து வருவார் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ராமாபுரம் பகுதியிலே கூடி வருகின்றதான கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள் இந்த சபையின் ஊழியக்காரர் மற்றும் உடன் ஊழியக்காரர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மதிய வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் இந்த சபையாருக்கு தெரியப்படுத்துகிறேன் பல ஆண்டுகளாகவே கிறிஸ்துவின் சபையினுடைய ஒழுங்குகளை முறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அடியனுக்கு அதிகமாக இருக்கிறது ஏனெனில் வாலிப நாட்களிலே அநேக பிராந்திய சபைகளை நான் சந்தித்திருக்கிறேன் அநேக பிராந்திய சபைகளில் நடக்கும் ஒழுங்குகளை கவனிக்கும் போது டூ பாஸ் என்கின்ற வார்த்தைக்கு தேவன் கொடுத்த மாதிரிகளை முறையாக ஒவ்வொரு பிராந்திய சபையும் செய்யுமானால் அந்த தொழுகை மிக ஒரு புத்தியுள்ள தொழுகையாக இருக்கும் என்று எண்ணி இது சம்பந்தமாக இதை ஒரு வீடியோ பதிவுகளை கூட செய்ய அடியேன் யோசித்திருந்தேன் ஆனாலும் தேவனுடைய வசனங்களை திட்டமாய் போதிப்பதன் மூலமாக அவற்றை நாம் விளக்கி சொல்வதன் மூலமாகவே இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை என் வாழ்நாளில் புரிந்து கொண்டேன்
உலகத்தின் தலை சிறந்த ஊழியர்களிடத்திலே அடியேன் பயிற்சி பெற்றிருக்கிறேன். அந்த ஊழியர்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் மிகவும் அற்புதமானது. என்னுடைய வாலிப நாட்களிலே நான் எங்கெல்லாம் பிறப்பட்டதான பிராந்திய சபைகளில் சென்று அந்த ஒழுங்குகளை கவனிக்கும் போது அங்கே நான் கவனிக்கும் அநேக முரண்பாடான தகவல்களை எனக்கு பாடம் போதித்த ஊழியர்களிடத்திலே சொல்லி இப்படியெல்லாம் நடக்கிறது ஐயா என்று சொல்லும்போது வேதாகமத்தின்படியாக அது தவறா சரியா என்பதை அப்பொழுதே வசனங்கள் தான் பதில் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அந்த காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். மறுபடியும் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களிலே வரும்போது ஒருவேளை இவ்வளவு நாள் இந்த காரியத்தை நாம் சபையிலே ஒழுங்கின்மையாக செய்தாலும் இதை திருத்தும் போது இவ்வளவு நாள் இவருக்கு தெரிய பைபிள் என்று சொல்லுவார் என்ற ஒரு காரணத்தினாலே அடிப்படை விஷயங்களிலே மாற்றிக்கொள்ள அநேக ஊழியக்காரர்கள் பிராந்திய சபைகள் முன் வருவதில்லை. அடிப்படையான விஷயம் என்னவென்றால் ஒரு சம்பவத்தை தொழுகையிலே செய்கிறோம் என்றால் முதலாவதாக புதிய ஏற்பாட்டில் அது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இட் ஷுட் பி ரெக்கார்டட் இன் தி நியூ டெஸ்டமென்ட். இரண்டாவதான காரியம் அப்போஸ்தலர்கள் அதை உபதேசித்திருக்க வேண்டும். ஆதி கிறிஸ்தவர்கள் அதை செய்திருக்க வேண்டும் அல்லது கடைபிடித்திருக்க வேண்டும். இதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க். நீ யாரானாலும் இரு, நீ எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் படைத்தவனாலும் இரு, 1000 பேர் கொண்ட பிராந்திய சபையின் ஊழியக்காரனாயிரு அல்லது 5 பேர் கொண்ட பிராந்திய சபை ஊழியக்காரனாயிரு, இந்த ஃப்ரேம் ஒர்க்குள் நீ வர வேண்டும். தேவனே சுப்ரீம், அவர் கொடுத்த ஒரே ஒரு புத்தகம் இந்த பைபிள் தான். உலகத்திலே கோடிக்கணக்கான புத்தகம் இருக்கிறது, எத்தனையோ கல்கண்டு அந்த மாதிரியான பத்திரிகள் என்றால் ஆனந்த விகடன் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்களாம் படிச்சுக்கோங்க, அதில் என்னென்ன மாற்றிக்கோங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் இதில் எந்த மாற்றங்களையும் செய்ய மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புத்தகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். மனிதனாகிய நாமும் அதை அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய முக்கியமான விஷயம். தேவன் இந்த புத்தகத்தை கொடுத்தார். இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் டெக்ஸ்ட் பார்த்தீர்கள் என்றால் அவர் அறிந்திருக்கிறார். அதை நாமும் அறிந்து கொள்ள அவர் விரும்புகின்றார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 முதல் 13 வசனங்களிலே இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆழமாக இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. விசேஷமாக வசன பகுதிகளில் நாம் பார்த்தோமானால் அங்கே நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றுறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக தேவ செய்தி என்றால் தூங்குகிற செய்தி என்று பெயர். ஏனென்றால் அநேகர் தூங்கலாம் என்று வந்திருப்பீர்கள், நல்ல உணவு எக்ஸ்ட்ரா ரைஸ் கூட போட்டார்கள். எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த தூங்குகிற டைம்லே செய்தி கொடுக்கிறார்கள். பிரதர் சொன்னார், சில பேர் நல்லா தூங்க, நீங்கள் நல்லா பேசுங்க, சென்னையில் வந்து வந்திருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் தூங்க போகிறோம், அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வருத்தமாக இருந்தது, நம்ம இதெல்லாம் பேச போகிறோமே, ஒரு ஆர்வமாக வந்திருக்கிறோமே, ஆனால் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இதை கவனிக்கும்படியாக நான் உங்களிடத்துல என்ன பண்ணுறேன், கேட்குறேன். காலையிலலாம் செய்தி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க, நீங்கள் சென்னையிலேருந்து பேசுவீங்க, எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
தேவனுடைய செய்தி என்பதுதான் அந்த தலைப்பு. ஆனால் இன்று அதை மனித செய்தியாக மாற்றிவிட்டார்கள். மனிதர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை பேசுகிறார்கள், மனிதர்கள் என்ன யோசிக்கிறார்களோ அதை செய்கிறார்கள். அது தேவனுடைய செய்தியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பை அடியானுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 1 பேதுரு 4:11 நாம் வாசிப்போமானால், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இந்த ஃபுல் ஃபிட்ல வந்து நீ நின்று நீ பேசுகிறாய் என்றால் உன் சொந்த கதை, சோக கதை இதெல்லாம் வச்சுட்டு அங்கே தேவனுடைய வாக்கியங்களின்படி சொல்லவே ஒரு ஊழியக்காரன் பணிக்கப்பட்டிருக்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 22:16 நாம் வாசிப்போமானால், நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சன்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு ஊழியக்காரருக்கான தகுதிகள் இலக்கணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே போதிக்கிற ஒரு இயேசுவானவர் எப்பேற்பட்டவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீர் முகதாட்சன்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இன்று பார்த்தீர்கள் என்றால் அநேக விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு போதிச்சது எனக்கு தான், அவர் என்னையே குற்றப்படுத்தி என்ன பண்றாரு அந்த ஜெபச் செய்தியில குத்து குத்துன்னு முள்ள குத்தி நிற்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தைகளை ஊழியக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். தேவ செய்தி என்பது தேவனுடைய வசனம். ஆனால் அந்த வார்த்தை உன்னை குத்துகிறதாய் இருக்குமானால் நீ அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமாக சபையிலே அநேகர் பேசிக்கொள்வதில்லை, முகம் கொடுத்து அவர்கள் பார்த்து கொள்வதில்லை. ஆனால் ஊழியக்காரர் சொல்லுகிறார், பார்த்தீர்கள் என்றால் உன்னுடைய அவர் விரோதியா இருந்தாலும் என்ன பண்ண வேண்டும், நேசிக்க வேண்டும், அவரோடு ஒப்புரவாக வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும். அவர் சொல்லுவாரு, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்ற ஒரு தன்மையுடையவர்களா இருக்குமானால் நாம் என்ன பண்ண முடியும். விசேஷமாக இந்த தலைப்புக்கான ஒரு வசனம் ரோமர் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ரோமா புரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அது இரவானாலும் பகலானாலும் 24 மணி நேரமும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஊழியக்காரன் பணிகளை செய்ய வேண்டும். விசேஷமாக தேவ செய்தி என்பதை பார்த்தீர்கள் என்றால் அத்தனை ஒரு ப்ரிப்பரேஷன் செய்து அதை திட்டமிடத்து பார்த்தீர்கள் என்றால் அதை செய்ய வேண்டும். அங்கே பவுல் சொல்லுகின்றார், என்னால் இன்ற மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:40 நாம் பார்க்கும்போது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. அதனாலே தான் தொழுகையிலே பார்த்தீர்கள் என்றால் காணிக்கை எடுக்கும்போது கூட பாடல் பாடுவதை ஏன் அங்கே சிலர் விமர்சிக்கிறார்கள் என்றால், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ஒழுங்கிலே 1 by 1 செய்யப்பட வேண்டும். இப்பொழுது நான் பிரசங்கிக்கிறேன், சமாதானம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு காணிக்கை எடுத்துடலாங்க அதுக்குள்ள, சமாதானம் உட்காந்துட்டு காணிக்கை எடுத்துடலாம் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நல்லா அப்பெல்லாம் சாப்பிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள 45 நிமிஷம் போ அப்படினாலும் போர் அடிக்க போகுது, ஏதோ ஒன்று பேச போகிறாரு அதுக்குள்ளே அதெல்லாம் நாங்கள் செய்து முடிச்சிடுறோமே டைம் அப்படி கிடையாது. கர்த்தருடைய பந்தியிலே ஒரு ஜெபம் செய்து தான் அப்பம் எடுக்க வேண்டும், பின்பு ஒரு ஜெபம் செய்து தான் திராட்சை ரசம் எடுக்க வேண்டும், பின்பு தான் காணிக்கை எடுக்க வேண்டும், பின்பு தான் பார்த்தீர்கள் என்றால் பாடல் பாடுகிறோம் என்றால் நீங்கள் பாட்டு பாடினே இருக்கா நாங்கள் மனசுக்குள்ளேயே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்ல முடியாது. தொழுகையில் பார்த்தீர்கள் என்றால் 1 by 1 அதுதான் பார்த்தீர்கள் என்றால் ஒழுங்காயும் கிரமமாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:2 பார்த்தோமானால், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஆகவே இந்த வசனத்திற்கு ஒரு பார்த்தீர்கள் என்றால் திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பார்த்தீர்கள் என்றால் ஒரு உயர்வான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்பது திரு என்கின்ற ஒரு வார்த்தையை அங்கே தாங்கி வருகிறது. அதை நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ அங்கே ஜாக்கிரதையாய் அங்கே போதிக்க வேண்டும். சபையிலே இந்த கொடுக்கப்பட்ட நேரத்திலே நீ இப்பேற்பட்டதான காரியத்தை செய்ய வேண்டும். கெரூக்ஸ் என்ற ஒரு பதம் கிரேக்க வார்த்தை, KERUX அப்படி என்றால் அதனுடைய தமிழாக்கம் பிரசங்கியார் அல்லது போதகர். பிரசங்கியார் என்பவர் வேறொருவருடைய வாய் அல்லது மற்றவர்களுக்காக பேசக்கூடியவர். இங்கே பேசுகிற பிரசங்கியார் தேவ செய்தி என்கின்ற காரியம் அவருக்காக அவர் பேசிக்கொள்வதல்ல, ஹி இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் சம்படி எல்ஸ். அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் செய்தி தொடர்பாளர். அங்கே ஒரு கேபினெட்ல ஒரு முடிவெடுத்திருப்பார்கள் அரசாங்கத்திலே, அதை ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து விளக்குவார்.
இயேசு கிறிஸ்துவின் செய்தி தொடர்பாளர் தான் பிரசங்கியார், தேவ செய்தி கொடுப்பவர். அவர் தேவனிடத்தில் இருந்து செய்தியை பெறக்கூடியவர். கெருகுமா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, நான் இங்கே கெருக்ஸ் என்று சொன்னேன், கேஇ ஆர்யூஎக்ஸ், கெருக்ஸ் என்றால் பிரசங்கியார் அல்லது போதகர். கெருக்மா என்ற வார்த்தைக்கும் கிரேக்க வார்த்தைக்கும் எந்த விஷயத்தை பிரசங்கிப்பது அல்லது பாத்திரங்கள், எதை அங்கே நாம் பிரசங்கிக்க வேண்டும், இதுதான் கெருகுமா பாத்திரங்கள் என்றால். பிரசங்கிப்பது என்பது முட்டாள்தனமான விஷயம் அல்ல, ஃபூலிஷ் ஆக்டிவிட்டீஸ், அது மிகவும் முக்கியமான விஷயம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிப்போமானால், பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்ற உன்னதமான தேவனுடைய வார்த்தை அங்கே பாத்திரங்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கத்தின் மூலமாக தான் தேவனுடைய பாத்திரங்கள் என்றால் அங்கே வார்த்தைகளை நாம் சொல்லி அதன் மூலமாக பாத்திரங்கள் என்றால் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்திலே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அதை நீங்கள் அந்த புண்ணியங்களை, அந்த நல்ல காரியங்களை, நல்ல செய்திகளை அறிவிக்கும்படிக்கு, நம்பர் 1 தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, இந்த புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். 2வது காரியம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பார்த்தீர்கள் என்றால், 3வது காரியம் பரிசுத்த ஜாதி, 4வது காரியம் சொந்தமான ஜனம். ஆகவே இப்பேற்பட்டதான புண்ணியங்களை நாம் அறிவிக்க கடமை பெற்றிருக்கிறோம் என்று இந்த வசனங்கள் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஞாயிறுதோறும் 45 நிமிடம் இந்த செய்திகள் அங்கே பார்த்தீர்கள் கொடுக்கப்படுகிறது. 45 நிமிட செய்திகளை யார் ஒன்றுமானும் பேசலாம், எப்படி ஒன்றும் பேசலாம். அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் 4 மணி 5 மணிக்கு வராங்கன்னா 10 மணிக்கு எடுத்து மணி கூட்டத்தில் உட்கார வச்சிடறாங்க. அவங்களுக்கான பிரியாணி மற்றும் தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு காத்திருக்கிறார்கள். அந்த பாத்திரங்கள் என்றால் எப்போ வந்து பேசுவார், எப்போ வந்து பாத்திரங்கள் என்றால் பேசுவார். அண்ணா என்கின்ற ஒரு அரசியல் தலைவர் இப்பொழுது 10:30 வந்தார். ஜனங்க ரொம்ப நேரம் காத்திருக்கிறது. அவர் சொல்றாரு, மணியோ 10:30, உங்களுக்கு வருவதோ என்னது நித்திரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்கள திருப்திப்படுத்தும் விதமாக பேசுறாங்க. ஆனால் இங்கே 45 நிமிடங்களிலே எத்தனையோ செய்கைகளை காட்டி நேரம் ஆகிவிட்டது, நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் என்ற காரியங்களை அங்கே ஜனங்கள் சொன்னாலும், ஒரு வளர்கின்ற சபையை நாம் கட்ட வேண்டுமானால் இந்த செய்தி மிக சிறப்பாக சொல்லப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனத்திலே சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அந்த வசனம் பேசுகிறது. எனக்கு ஆபத்து இருக்கிறது, நான் பிரசங்கிக்க வேண்டும். ஒரு காரியத்தை சபையாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒரு காரியத்தை அவர்களுக்கு நான் உணர்த்த வேண்டும். இதுதான் பார்த்தீர்கள் என்றால் பிரசங்கமாயிருக்கிறது. பிரசங்கங்கள் பல வகைப்படும். ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், தேவ செய்தி என்று, அதிலே நான் பேச நான் முற்படுகிறேன். இது பார்த்தீர்கள் என்றால் எப்பேற்பட்டதான டாபிக்கல் டாபிக் இது. ஆனால் பிரசங்கங்கள் பல வகைப்படும். ஆனால் அப்பேற்பட்டதான பிரசங்கங்களை அநேக பிரசங்கியார்கள் செய்வதில்லை. டெக்ஸ்டுவல் சர்மன், உரைநடை விளக்கம் என்கின்ற பிரசங்கத்தை செய்ய அங்கே நாம் முற்பட வேண்டும். எக்ஸ்போசிட்ரி சர்மன், விளக்க காட்சி பிரசங்கம், பவர் பாயிண்ட் பார்த்தீர்கள் என்றால் இன்று விஞ்ஞானம் வந்திருக்கிறது. பார்த்தீர்கள் என்ற ஒரு திரைப்படம் எப்படி ஓடினால் அந்த காட்சிகள் மனதிலே ஆழமாக பதிகிறதோ அதே போல இங்கே நான் பார்த்தேன். இந்த மாதிரியான ஒரு பார்த்தீர்கள் விளக்கப்படம் இருக்கிறது. இந்த விளக்கப்படம் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் திட்டமாக வசனங்களை இவர் கரெக்டாக சொல்றாரா கரெக்டாக சொல்லலையா அப்படின்ற டெக்னாலஜி இஸ் டெவலப்டு. பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது. டாபிக்கல், தலைப்பை அடிப்படையாக கொண்ட பிரசங்கம், அதை தான் உங்களுக்குள்ளே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இட்ஸ் அ டாபிக்கல் சர்மன். அங்கே எக்ஸிகிட்டிக்கல் பிரசங்கம் என்ற விளக்கமான பிரசங்கத்தை செய்ய முடியும். ஒரு காரியத்தை குறித்து மிக திட்டமாய் விளக்குவதற்கு பேர் தான் எக்ஸிகிட்டிக்கல் சர்மன். நரேட்டிவ், கதை வடிவிலான பிரசங்கம். என் மகன் சொன்னான், நீங்கள் கதை சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள் டாடி, தூங்க போகிறாங்களே ஜனங்க அப்படின்னு சொன்னான். இல்லை, இன்னைக்கு இது மெயின் டாபிக், இதனால் வேற மாதிரி தான் பேசணும். அவங்க கதை வடிவிலான, ஏனென்றால் சரித்திரங்கள் அநேகம் இருக்கிறது. ஒரு கோலியாத்திற்கும் தாவிதுக்கும் நடந்த ஒரு கதையை பார்த்துக்கல என்றால், ஒரு சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸில் போய் அங்கே செர்மன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவர் இப்படி இப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகுது. நாம் குழந்தைகளாக மாறி
அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு நாம் பேசுவது பார்த்தீர்கள் என்றால் நரேட்டிவ் பயோகிராபிக்கல் சுயசரிதை சம்பந்தமான பிரசங்கம். அநேக சுயசரிதைகள் இருக்கிறது. மோசே பார்த்து யோசுவா இவர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதன் செங்கடலையே பார்த்தீர்கள் என்றால் விசுவாசத்தினாலே பிறந்தார். அங்கே யோசுவா என்பவர் சூரியனை பார்த்தீர்கள் என்றால் அத்தனை மணி நேரம் அங்கே வானத்திலே அந்த ஒரு காலத்தை கடந்தும் நிறுத்த செய்தார் என்றால் இது ஒரு பயோகிராபிக்கல் செர்மன். அடுத்தபடியாக எவஞ்சலிஸ்டிக்கல் சுவிசேஷ பிரசங்கம் இங்கே நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு பிரசங்கம் ஆகிய இந்த காரியங்களை நாம் பார்த்தீர்கள் என்றால் அங்கே செய்ய முடியும். நாம் எவ்விதத்தில் அந்த பிராந்திய சபைக்கு போதிக்க முடியும் என்பதை நாம் அங்கே அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிப்போமானால் யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். எப்படி பிரசங்கித்தார்கள்? விசுவாசிக்கத்தக்கதாக. இட் ஷுட் பி இன் சச் எ ஸ்டைல் பார்த்தீர்கள் என்றால். அதே போல இன்னொரு வசனமானது அருமையாக பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 4:33 வசனத்திலே அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக பார்த்தீர்கள் என்றால் ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். பார்த்தீர்கள் ஒரு ஆளை உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் பேசி போதிக்கிறது பார்த்தீங்கன்னா அது விட்டா கூட விடுறதே இல்லை பார்த்தீங்களா என்றால் இவருக்கு நிறைய தெரியும் பார்த்தீங்கன்னா. ஒரு சில சகோதரிங்க பார்த்தீங்கன்னா தலையாற்ற பழக்கம் அப்படிங்களா இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்னு வச்சிங்களா அப்பா ஆமாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார் சொல்லி 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 இப்போ சீட் அமைச்சிருவாங்க எனக்கு இல்லைண்ணா கொஞ்சம் நேரத்தில். இதேமாரி தலையாட்டிங்கிறதுக்கு எல்லாம் பிரசங்கித்தனாவோ சீட்டாக பார்த்தேன் அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க ரொம்ப ரசிக்கிறான் ரொம்ப ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கினே இருக்கிறது பார்த்துக்கிறது. சில பேர் வந்து கை கூட தட்டிடுவாங்க. ஆக்சுவலாக சீக்கிரம் போன்றதுக்கான அர்த்தம் அது. ஆமாம் கை தட்டிட்டாங்கன்னா அர்த்தம்னா சீக்கிரம் போங்க பிரதர் முண்டி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான பிரசங்கம். ஆகவே இதை காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிற அந்த கூட்டம் என்ன விரும்புகிறது பார்த்து என்ன மனநிலைமையில் இருக்கிறது என்ன சூழ்நிலை இருக்கிறது இந்த சபைக்கு எப்பேற்பட்டதான காரியங்கள் தேவை. இது ஒரு கிராமத்தில் இருக்கிற சபையா ஒரு பட்டணத்தில் இருக்கிற சபையா அல்லது பார்த்துருக்கீங்களா இது வளர்ந்த சபையா அதற்கேற்ற மாதிரி பிரசங்கத்தை வடிவமைப்பது தான் தேவ செய்தியினுடைய தன்மையாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2:17 அங்கே சொல்லுகிறது அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். அநேகர் அப்படி பேசுகிறார்கள் கலப்பாய் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ செய்தியை கொடுக்க ஒரு நபர் அந்த சபை பக்தி விருத்திக்கு வர வேண்டும் என்றால் அங்கே கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் தேவ சன்னதியில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு சாபமாய் முடியும். ஏனென்றால் ஒரு பிரசங்கியார் தவறாக சபையை வழிநடத்துவாரானால் ஒரு சபை கெட்டு போவதற்கு அது வழியாக இருக்கிறது. ஆகவே அதை தெள்ள தெளிவாக அவர் பிரசங்கிக்க வேண்டும். கொலேசியர் 1:28 அங்கே நாம் வாசிக்கும் போது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த வசனம் பார்த்தீர்கள் என்றால் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களினுடைய ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு இது 3 வயசுக்குள்ளால தேரிச்சு இது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் தேரிச்சேன்னா பார்த்தீங்கன்னா அது நல்ல டேலண்டடாக இருக்காங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இப்படிப்பட்டதான வசனத்துக்கு தகுதியாக தேறினவனாக இருக்க வேண்டும். எல்லாம் புரிஞ்சுதா பிரதர்? நல்லா புரிஞ்சுதுங்க. கேள்வி கேட்கலாமா? வேணாம் பிரதர். அநேக மாணவர்கள் இடத்துல இதுதான் சொல்லியிருக்கிறார். அப்போதான் எனக்கு கோவம் வந்து அந்த மாணவர்களை நான் சொல்கிறது இந்த டியூஷன் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதா புரிஞ்சுது தெரிஞ்சுதா தெரிஞ்சுது அறிஞ்சுதா அறிஞ்சுது நல்லா புரிஞ்சிச்சா நல்லா புரிஞ்சிச்சு கேள்வி கேட்கலாமா? அது தெரியல. அப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறோம் மல்டிபிள் சொல்லிக் கொடுக்குறோம் மல்டிபிள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா தான் கொம்ப எடுத்து அடிக்கும். அது போல் ஒரு சபைக்கு ஒரு காரியத்தை தெல்ல தெளிவாக நாம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஆத்மா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆத்மாக்களாக மாறும். ஆனால் இன்று என்ன நடைமுறையில் இருக்கிறது என்றால் பொய் 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 10 முறை சொன்னால் அது எப்படி ஆகிடும்? உண்மையாய் மாறி போய்விடுகிறது. உண்மையை பார்த்தீர்கள் என்றால் ஜனங்கள் நம்ப மாறுகிறார்கள். அதுக்கு இந்த கோரிலேஷன் கராபரேஷன் இந்த வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் இது என்ன இருக்கிறது பார்த்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்ற காரியம் அவசியமாயிருக்கிறது. எஸ்ரா 7:25 நாம் வாசிக்கும் போது அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகள் உபதேசிக்க கடவோம். ஆகவே அநேகருக்கு பார்த்தீர்கள் என்றால் வேதாகமம் தெரியவில்லை. நான் இங்கே வருவதற்கு 1 வாரத்துக்கு முன்னதாக ஒரு பாட்டியை சந்தித்தேன். அவங்க ரொம்ப நாளாக வந்து அந்த அப்பத்தை போட்டுப்பாங்க திராட்சை ரசத்தை பண்ணுவாங்க.
இயேசு யாரும்மா அப்படின்னு கேட்டேன். அந்த பாட்டி நேரத்தில் அவங்களுக்கு 80 வயசு ஆகுது, அவருக்கு தான் அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இந்த கர்த்தரி பந்தி ஏமா எடுக்கிற வார வாரம்னு சொன்னான். எல்லாம் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 4 பேர் ஓட, நடுவில் நானும் ஓட. இதை தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் பிரதர் இப்படி செய்றீங்க, நான் என்ன புதுசாக செய்கிறேன், 4 பேர் செய்கிறாங்க, அதை நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அப்போ நீங்கள் வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வது தான் அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:31 வசனத்திலே, ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே 3 வருஷ காலமாக கண்ணீரோடு அங்கே புத்தி சொல்லுகிறார். ஏனென்றால் சபையானது பார்த்திருந்தால் வளர வேண்டும் என்று. நீங்கள் எபேசு பட்டணத்தை எடுப்பீர்களானால் அங்கே திருநு என்கின்ற வித்தியாசாலையிலே அங்கே பார்த்தீர்கள் என்றால், அங்கே பவுல் ஆனவர் தொடர்ந்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். அதனாலே எபேசுவிலே மிகப்பெரிய சபையானது உண்டானது. அங்கே மந்திரவாதிகளாயிருந்த, மெஜிஷியன்ஸாயிருந்த அந்த மந்திரவாதிகள் இனி தேவன்தான் முக்கியமானவர் என்று அந்த மந்திர புஸ்தகங்களை கொளுத்தி விட்டு பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாய் இருந்தது. அங்கே பார்த்திருக்கீங்கள், தயானா என்று சொல்லுகிறான ஒரு தேவதை இருந்து அது நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு பார்த்தீர்கள் என்றால் நம்பிக்கை இருந்தது அவர்களுக்குள்ளே. அந்த நம்பிக்கையை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தங்கி அநேக வசனங்களினால் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்களுடைய அந்த பொம்மைகள் கூட விற்க முடியாமல் அவர்களுக்கு போனது பார்த்தீர்கள். அதன் சம்பந்தமாக அவர்கள் அரசு அதிகாரிகளை சந்தித்து, எங்களுடைய வியாபாரமே கெட்டு போச்சு, எதனால, இவங்க பிரசங்கம் பண்ணதுனால பார்த்தீர்கள் என்றால். அநேக ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா டைமே ஏதோ சொல்லணும் பார்த்தீர்கள் என்றால் என்று காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக திறமுள்ள ஒரு ஊழியக்காரர்களை நான் அடியன் பார்ப்பது ரொம்ப பார்த்தீர்கள் என்றால் அபூர்வமாக இருக்கிறது. ஆனால் வேதவசனங்களை சபையாருக்கு நன்றான முறையில் சொல்லிக் கொடுப்போமானால் ஒரு மிக சிறந்த சபையை நாம் ஏற்படுத்த முடியும் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. 1 கொரிந்தியர் 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காமெடி ஜோக்கு பார்த்தீர்கள் என்றால், ஒரு பிரசங்கியார் பார்த்தீங்கன்னா பருத்தி எடுக்கையிலே பல நாளும் என்ற ஒரு பாடலாம் பாடுறார் பார்த்தீர்கள். அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இப்பேற்பட்டதான காரியத்தை எல்லாம் தவிர்க்க வேண்டும். காமெடி இப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருப்பதை தவிர்த்து சபைக்கு சீரியஸாக நாம் பார்த்தீர்கள் என்றால் சத்தியத்தை கொடுத்து சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எபேசியர் 4:13 நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை ஞானம் இருந்ததோ, அவர் எப்படி பூரண புருஷனாக இருந்தாரோ, அவர் எப்பேற்பட்டதான ஒரு மெச்சூர்டாக இருந்தாரோ, ஒவ்வொரு கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் பார்த்தீர்கள் என்றார் ஒவ்வொரு காரியங்களும். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்க எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த சகோதரிக்கும் நன்றாக தெரிய வேண்டும். அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுதான் இருக்க வேண்டும். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பார்ப்பீங்க. ஒரு ஆள் இருப்பாங்க, இந்த லெஃப்டில் ஒரு ஆள் பிடிச்சின்னு வரணும், ரைட்டில் ஒரு ஆள் பிடிச்சின்னு வரணும், அவங்க போய் அப்படி லெஃப்டில் வரணும் ரைட்டில் வரணும், தொடர்ந்து இவங்க வியாபாரம் பண்ணினேன் தான் அது லாபமெல்லாம் வரும். இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது பிழைக்கத்தக்கதாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு நபர் பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு நபருக்கு சொல்ல வேண்டும். ஒரு மாணவனுடைய தன்மை பார்த்தீர்கள் என்றால் அவன் ஒரு ஆசிரியராக வர வேண்டும். அது மாணவனாகவே இருந்தான், எப்போ பார்த்தலாம் ஆளும் வளரணும், என்ன வரணும், அறிவு வளரணும். அது தாங்க என்னது, அது தாங்க வளர்ச்சி. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டுவார்ஃப் குள்ள மனிதனாக இருப்பீர்கள். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா சபையில் ரொம்ப நாள் இருப்பாங்க, ஜாப் பண்ணுவாருன்னு சொல்லும்போது எங்கே நம்மளை சொல்கிறாருன்னு தலை குனிஞ்சி கழியே இருப்பார். ஏதான ஒரு காரியம் பிரசங்கம் வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் கை கால் உதிர்ந்து பிரதார்கள் சொல்வார். அப்படி வளர்ச்சிகளை பெற வேண்டும் என்றால் தெய்வ வசனம் ஆழமாக நம் மனதில் இருக்க வேண்டும். எபேசியர் அங்கே அப்போஸ்தலர் 5:42 நாம் வாசிப்போமானால், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் என்ன பண்ணாங்க, சாப்பிட்ணு வந்தாங்கன்னு சொல்லப்படல, என்னது உபதேசம் பண்ணி என்ன பண்ணாங்க, உபதேசம். அநேகர் பார்த்தீர்கள் என்றால் அங்கே இப்பேற்பட்டதான உபதேசத்தை வெறுக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் டாக்டின் 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 என்றீங்களே, டாக்டின்ன்றதுன்னா டாக்டின் உபதேசம் தான் டாக்டின்னு ஆங்கில சொல்கிறேன். அதெல்லாம் தேவையில்லைங்க, நம்பினா போதும் அப்படின்ற சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இடைவிடாமல் அவர்கள் உபதேசம் பண்ண நோக்கமே தேவனுடைய காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஆகாய் 3:13 ஒரு தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியக்காரனின் தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி
The messenger, Patrikalendral, is doing the message of God. Oru thoodavan, messenger endru peyar. Avar yaarudaiya message solugirar endral, devanudaiya message thaan. Adanal thaan kartrudaiya thoodanagiya Agai, kartar thoodanuppiya vaarthaiyinpadi. அங்க பாத்திரங்கள கருப்பா வாந்தி எடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி என்ன சொல்லிட்டாங்க, காக்காவா வாந்தி எடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, கரெக்டான வேர்டிங்க சொல்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சொல்லி சொன்னா அது எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்காது. பாத்திரங்கள் என்றால் பழைய ஏற்பாட்டு திருக்குதரிசிகளுக்கும் தற்போது இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் ஏறக்குறைய ஒரே தன்மைகள் தான் பாத்திரங்கள் என்றால். எபேசியர் 3:5-6 வசனங்களிலே அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் திருக்குதரிசிகளுக்கும் ஆவியானாரிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மன்னிப்புத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. 2 பேதுரு 21:21 தீர்க்க தரிசனமானது ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஈச் அண்ட் எவ்ரி டெக்ஸ்ட் பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ற ஒரு வார்த்தை கூட அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய விஷயமா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இங்கே இருந்து கொண்டு இஷ்டமாய் பேசுவதில்லை. அங்கே பழைய பாட்டிலே அநேக காரியங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன். அங்கே பீலையாம் என்கின்ற ஒரு தேவனுடைய பிள்ளை என்னாகவும் 24:12 பேசும்போது பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று நீர் என் இடத்தில் அனுப்பின ஸ்தனாதிபரத்தில் நான் சொல்லவில்லையா. 13 என்ன சொல்வாரு, கர்த்தர் சொன்னதையே தான் சொல்வேன். ஆனால் அது அவங்க அப்படி இருக்குதான்னு நீங்கள் எடுத்து பார்க்கணும். அவரு ஐயா சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும், அவரு அந்த பெரிய ஒரு ஊழியக்கார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற தன்மைகளை மக்கள் எப்பொழுதும் ஒப்புக்கொள்ளாமல் அவர் சொல்வது பார்த்தீர்கள் என்றால் இருக்கிறதா, கர்ச்சர் சொல்வதையே சொல்வேன் பார்த்தீர்கள் என்றால். அங்கே நாம் மிகாயா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி 1 Kings 22:14 சொல்லுகிறார், கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதையே சொல்வேன். 1 Kings 22:14 கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். யார் சொன்னதையே சொல்வேன், கர்த்தர் சொன்னதையே சொல்வேன். எங்க வீட்டுக்காருக்கு மிஞ்சி நான் பேச மாட்டேன். எங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணோன்னே நான் எல்லாருக்கும் போன் பண்ணணும்னு கதை, என் வீட்டுக்கார் பேச்சுதான் கேட்பேன், வீட்டுக்கார் தான் சொல்வேன் அப்படின்ற ஒரு கடமை தான் தெய்வீகத்திலே கூட பார்த்தீர்கள் என்றால். கர்த்தர் சொல்வதையே தான் சொல்வேன். யோனா 3:2 நாம் வாசிப்போமானால் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையே அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அவர் என்ன சொன்னாரோ அதை தான் இந்த 45 நிமிடங்களிலே தேவ செய்தி என்கின்ற காரியத்தை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முக்கியமாக நாம் தேவனிடத்திலே எப்பேற்பட்டதான காரியத்தை வேண்டிக் கொள்வோமானால் முதலாவதாக எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, இந்த வசனத்தை புரிந்து கொள்ள உணர்வை தாரும். தேவனுடைய வார்த்தைகள் அத்தனை உத்தமமாக இருக்கிறது. 119 சங்கீதம் அங்கே 34 வசனத்தை நாம் வாசிப்போமானால் எனக்கு உணர்வை தாரும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியக்காரர் உட்பட அங்கே வேண்டிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அப்படி கை கொண்டாதான் நமக்கு பரலோகம். 119 சங்கீதம் 73 வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கும் போது உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வு உள்ளவனாக்கும் பார்த்தீர்கள் என்றால். அங்கே ஏஐ என்கின்ற ஒரு காரியம் அமெரிக்காவிலே பிரபலம் அடைந்து வருகிறது. அது பேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பெயர் பார்த்தீர்கள் என்றால். அது பேர் சென்சார்ஸ். அங்கே மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேட்டர் கார்ல பார்த்தீர்கள் என்றால் இருக்கும் பார்த்தீர்கள். இப்படி சில சென்சார் விஷயங்களை செய்யும். இங்கே சில ஹோட்டல்களிலே நீங்கள் அங்கே பழுப்பு இருக்கும், கையை கிட்ட போனீங்கன்னா வரும் அந்த பழுப்புல தண்ணி வரும். என்னது காரணம், சென்சார்ஸ் பார்த்தீர்கள். அது போல இந்த வசனத்தை நீங்கள் கேட்டவுடனே அதற்கு உணர்வுள்ள என்ற ஒரு காரியம் அவசியமாயிருக்கின்றது. 119 சங்கீதம் 144 வசனத்தை நாம் வாசிக்கும் போது பரலோகத்தின் தேவன் அங்கே சொல்லுகிற காரியம், உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் இருக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மனிதர்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களிடத்திலே பார்த்தீர்கள் என்றால் அறியாமைதான் காரணம். தேவனுடைய வசனத்தை குறித்த போதிய அறிவு இல்லை, அல்லது நம்முடைய எண்ணங்கள் சிதற விடுகிறோம், டிஸ்ட்ராக்ட் பார்த்தீர்கள் என்றால். நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வாத்தியார் கேட்டார்,
எல்லாம் புரிஞ்சுதா, எல்லாம் ஏறிச்சா, ஏறிச்சு. ஆனால் அந்த எலியுடைய வால் மட்டும்தான் என்ன பண்ணல, போல. அவர் இவ்வளோ நேரம் எங்கே கவனிச்சிட்டு இருக்காரு, எலி. உலகத்திலே சொல்லுவார்கள், இரவெல்லாம் கூத்து பார்த்தார், அவர்கள் காலையில் கேட்டார், அந்த மனிதனுக்கு இவர் என்ன சித்தப்பா, யார் அவர், சித்தப்பா என்று சொன்னார். அப்போ அவர் என்ன பண்ணல, அந்த கூத்தை சரியாக கவனிக்கலை. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், சிஸ்டர் நீங்கள் கவனிச்சிங்களா பிரசங்கம், நல்லா கவனிச்சிங்க, என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், மறந்துட்டு மறந்து பார்த்து. நேற்று காலத்து இட்லி சாப்பிட்றதே நான் மறந்துட்டுமே, நீங்கள் சொன்னதை நான் ஞாபகம் வச்சுருக்க முடியுமா, அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லா பேசுங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆகவே பார்த்துருக்கல நன்றி, நாம் வசனங்களை சார்ந்து இல்லாமல் நாம் எதை நம் சார்ந்திருக்கிறோம், மனிதர்களை நாம் அதிகமாக சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய தின சுவிசேஷம் 24:15 நாம் வாசிப்போமானால் அங்கே வாசிக்கிறவன் என்ன பண்ண கடவன், சிந்திக்க கடவன். அது சிந்திச்சேனா நீ கரெக்டாக இருப்ப, கரெக்டாக இருப்ப, பார்த்துருக்கல என்றார். அநேக ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்சிஆர்டி புக்ஸை படிக்கிறேன். அந்த புக்ஸ் பார்த்தீர்கள் என்றால் 6வதிலிருந்து 12 வரை கரெக்டாக தரவா, பேசிக்ஸாக படிப்போமானால், ஃபண்டமெண்டல்ஸை படிப்போமானால் ஐஏஎஸ் பார்த்து பாஸ் பண்ணுவது ரொம்ப எளிது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அநேகர் அப்படி தான் சொல்லுகிறாங்க பார்த்தீர்கள் என்றால். அப்போது ஒரு வேதாகமத்தை நீங்கள் அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், அதனுடைய அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்களானால், விசேஷமாக வாசிக்கிறவன் என்ன பண்ணுவேன், அதை சிந்திமே, சிந்தி உமன், சிந்தி மேன் என்ற மாதிரி, சிந்தி சகோதரி, சிந்தி சகோதரா, சிந்தித்தால் என்ன பண்ணுவனுக்கு நன்மை கிடைக்கும். மத்திய தின சுவிசேஷம் 13:9 கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கறதுனா கேளு, இல்லைன்னா எழுந்து போவன்றுவாங்களே, அது மாதிரி கேட்டு காது இருந்தால் என்ன பண்ணு, கேளுப்பா, கேளு. ஒரு வழக்கிலே இரண்டு தரப்பு, வாதி பிரதிவாதி, வாதி சொல்ற வாதங்களை எல்லாம் கவனித்தால் தான் நீ என்ன பண்ண முடியாது, அதற்கு பதில் சொல்ல முடியும். ஜட்ஜி கேட்கிறார், பதில் சொல்லுங்க, நான் கவனிக்கவே இல்லை, நான் உனக்கு கேஸ் இல்லை, நான் இல்லை கேஸ் இல்லை, சண்டை மறந்தவன், அதாவது சண்டையில் பார்த்துருக்கல என்றால் கை மறந்தவன் என்ன பண்ணுவான், வீணாக போய் அடிச்சுட்டு போயிடுவான். அதே போல் பேசும்போது வாய் மறந்து என்ன பண்ணுவான், வீணாக போயிடுவான். அது போல் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற வசனத்தை நாம் இங்கே வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:1 நாம் வாசிக்கும் போது, சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று அங்கே எச்சரிக்கை செய்கிறார் தீமோத்தேயுவுக்கு. பார்த்தீர்கள் என்றால் எப்பேற்பட்டதான வசனத்தை நீங்கள் கேட்டாலும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பார்த்தீர்கள் என்றால் போதகர்களுக்கு பவுலின் கடைசியான ஆலோசனைகள் என்ன, 2 தீமோத்தேயு 4:2 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நான் 2 தீமோத்தேயு 4:2 வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன பண்ண, புத்தி, எனக்கு புத்தியா இல்லை, புத்தி இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க நீங்க, இல்லைங்க அதான் நன்மை தான் சொல்கிறேன். பார்த்துக்கல என்றால் கடையிலே சென்று ஒருவன் மூளை கேட்டானாம், என்ன கேட்டானா, மூளை, மூளை என்கின்ற காரியம் விற்கப்படுகிறது நான்வெஜ் ஹோட்டல்ஸ்லே, மூளை இருக்கா என்றால் அவர் அந்த மூளை யூஸ் பண்ணணும். அதை வந்து சர்வர் வந்து அவருக்கு மூளை இல்லைன்னு கேட்டால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது போல் இங்கே முக்கியமான காரியம் பார்த்துக்கல என்றால் மூளை இருக்கிறதா என்றால் எனக்கு போய் மூளை இல்லைன்னு சொன்னார், அது எல்லாம் அந்த விஷயம். பார்த்துக்கல என்றால் 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி, செவி தினவுள்ளவர்களாகி என்றால் என்ன, கோழிக்கு இறக்கை இருக்கிறது பார்த்துருக்கிறீர்களா, அந்த இறக்கையை ஆதி காலத்தில் பட்ஸுக்கு பதிலாக அதை தான் உருவார்கள். எஸ்வார் கண்ணம்னா குடிக்கடையில் பார்த்துருக்கல என்றால் ஒரு கம்பி மாதிரி இருக்குதுங்க, அதை எடுத்து பார்த்துருக்கலாம், அப்படி இப்படி வச்சா கூசுதுங்க அப்படின்ட்டு அப்படியே கூசுதுங்க அப்படியே. அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற விசுவாசிங்க பார்த்தீங்கன்னா, பிரதர் எங்கே போனீங்க, வேலைக்கு போனுங்க, தாராளமாக போகலாம் பிரதர், தாராளமாக போகலாம், நீங்கள் போக வேலைக்கு போகிறது, அந்த காணிக்கு மட்டும் கொடுத்து அமுச்சிடுங்க, என்ன பண்ணுங்க, காணிக்கு மட்டும் கொடுத்து அமுச்சிடுங்க. பிரதர் என்ன பிரதர் ட்ரிங்கிங் போட்டு வந்துக்கிறீங்க, சரி பரவாயில்ல கொஞ்சமாக போடுங்க பிரதர் அப்படின்னா இப்படி எப்படிப்பட்ட உபதேசம், கடிந்து கொள்ளாமல் எப்படி இருப்பது, இப்படிப்பட்டதான காரியங்களை எப்படி நம்ம வழிமுறைப்படுத்துவது, நடைமுறைப்படுத்துகிற விஷயத்திலே தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணு அப்படி பண்ணு, சீக்கிரவா இங்கேயே உட்காரு, இப்படியே தான் பார்த்துருக்கலாம் என்றார். சில பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தடி பந்திக்கு வருவாங்க, முடிவு ஜபத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, முடிவு ஜபத்துக்கு போயிடுவாங்க. ஏன் சிஸ்டர்னு கேட்டால், நான் அது வரதே பெரிய விஷயம் பிரதர், நான் வரணும் பாருங்க அதே பெரிய விஷயம்,
அதை பாருங்க, ரொம்ப கேட்டிங்கன்னு வச்சுங்க என்ன நடக்குன்னு அந்த ஊழியக்காரருக்கு தெரியும், அந்த அம்மா என்ன பதில் சொல்ல உனக்கு தெரியும். ரெண்டு திமிழ்த்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஐந்தாம் வசனத்திலே, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, பரிசுத்தவான்கள் சத்தியத்தை அறிகிற விஷயத்திலே என்ன பண்ண வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். மெச்சூர் பீப்புள்ஸ் பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருப்பவர்கள் கிறிஸ்துவிலே வளர வேண்டும். அதற்கு தேவையானது முதலாவதாக வேத அறிவு. பைபிள் நல்லா படிக்கணுங்க, டெய்லியும் படிக்கணும். பார்த்தீர்கள் என்றால், என் தந்தையாரெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு வந்து இந்த பைபிள் படித்தாதான் போடுவேன்னு சொல்லிட்டுலாம் எங்கள் அம்மா வாண்ட அவர் சொல்லுவார். அது ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருந்தாலும் பின்பு அது மிகுந்த ஒரு பலனை கொடுக்கிறது. இரண்டாவதாக அனுபவம், தொடர்ந்து நாம் வேத விஷயங்களிலே அனுபவங்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக திறனை நாம் வளர்த்து கொள்வதில் பார்த்துக்கலாம். பிரதர் கூட சொன்னார், நான் ஆங்கிலேயத்தை வளர்த்து கொண்டேன் என்று. அந்த திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தை கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்ன பண்ணி இருந்த நீங்க வாஞ்சியா இருங்கள். அதுக்காக டெய்லியும் புட்டி பால் எடுத்து குடிச்சிட்டு இருந்தா என்ன வருது வேலைக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லே ஒன்றுமே தெரியாது, பார்த்துருக்கலாம், எதுவுமே தெரியாது, பைபிள் தெரியாது. ஆனால் ஒரு அம்மா 100 நாள் வேலை போகிறாங்க, அங்கே போய் பைபிள் படிக்கிறாங்க. வீட்டில் போனால் அங்கே பைபிள் படிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பைபிள் படிக்கிறாங்க. சிஸ்டர் நீங்கள் பைபிள் நல்லா படிக்கிறீங்களே, நல்ல திறன் இருக்கிறது உங்களுக்கு, பார்த்துருக்கலாம் என்றால், இந்த கேள்விக்கு நாம் இங்கே பதில் சொல்லி நாம் நீங்களும் நானும் நல்லா கலந்து பேசலாமா, நான் ஒன்லி பைபிள் தாங்க படிப்பேன், இதை பற்றி எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணது ஒன்றுமே தெரியாதுன்னு சகோதரி சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு குழந்தையைப் போல மாறி சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களோடு வளரும் கிறிஸ்தவர்களும் வசனமாகிய கணங்கம் இல்லாத ஞாலப்பானின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒரு சகோதரர் இருக்காரு, இஸ் எ டெவலப்டு கிறிஸ்டியன், அவர் 50 வருஷமாக இருக்கிறாரு. ஒரு சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்கிறாங்க. ஒன் டு ஒன், ஹார்ட் டு ஹார்ட், ஹோம் டு ஹோம், அவருக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். இப்படி பிரதர், இப்படி பிரதர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஊழியக்கார் எல்லாருமேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு ஊழியக்கார் 100 பேர் மேலே எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? அப்போ பார்த்து வளர்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அவர்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு பார்த்துகள் எச்சரிப்பை செய்ய வேண்டும். நாம் வளர்வதற்கு பிராந்திய சபை கட்டமைப்பு மிக அவசியமாகும். அதனால தான் இந்த சண்டே என்கின்ற அந்த ஒர்ஷிப்பில் கொல்லப்பட தேவ செய்திக்கு நீங்கள் அவசியமாக வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருப்பவர்களுக்கும் கள்ள போதர்களுக்கும் இடையில் நல்ல போதகன் நிற்க வேண்டும். பார்த்துக்கலாம், ஒரு குழந்தையாக இருக்கிற ஆளுக்கும் கள்ள போதகன் அவன் நினச்சா அந்த ஆளை மாற்றிடலாம். அந்த நேரத்தில் தான் ஊழியக்காரருடைய பணி, இல்லை இப்படி தான் சொல்லுது வசனம் என்று எச்சரிக்க வேண்டும். தீமத்தை இளம் பிரசங்கியராக இருப்பினும் அவருடைய பணி மூப்பர்களுக்கான தகுதிகளை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பது. தீமத்தையும் ஒரு சின்ன ஒரு ஆள், இளம் ஆள், ஆனால் அவருக்கு என்ன பணின்னா மூப்பர்களை வந்து ரெடி பண்ணணும். மூப்பர்கள் என்பது வயசில் கூட பெரியவங்க தான். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு தீமத்தை இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக பொய் மனுஷரிடத்தில் ஒப்புவின்னு சொல்லுதா பைபிள்? யாராண்ட சொல்லுது? யாராண்ட ஒப்படைக்கணும்? உண்மையுள்ள மனுஷத்தில் என்ன பண்ணலாம்? ஒப்படைக்கணும். பார்த்துக்கல என்றார் உங்கள் ஊழியக்காரர் எடி ஜோயல் அவர்களை நான் மிகுந்த ஒரு ஆர்வமாக பார்ப்பேன். அந்த கண்ணனியில் அவருக்கு இருக்கிற அந்த அறிவு எக்ஸ்ட்ராடினரி அறிவு பார்த்துருக்கல என்றார். ரொம்ப ஸ்பீட் அவர் ஏறக்குறைய இந்த மூலையில் இருக்க அந்த தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து அவ்வளோ மெசேஜ் போட்டுருக்கிறார். டெய்லியும் அவர் மூலம் ஃபாஸ்ட்டாக மெசேஜ் டெய்லியும் போடுறார். நாங்கள்லாம் சும்மா வசனங்களை ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை செய்கிறார், அதை பாராட்டி தான் ஆக வேண்டும். அப்படி நிறைய பேர் கிறிஸ்துவின் சபையில் ஏற்படுவார்களானால் இந்த சபை பார்த்துருக்கல என்றால் இன்னும் அசுர வளர்ச்சிக்கு செல்லும். விசேஷமாக இன்று இருக்கிற வாலிபர்கள் இந்த டெக்னாலஜி, யூடியூப், ஃபேஸ்புக், இதில் நிறைய தலைப்புகளை எழுத வேண்டும். இந்த காரியங்களை பார்த்துக்கலாம் எழுத வேண்டும். வேதத்தோடு ஒப்பிட்டு பேச வேண்டும். இப்படி பார்த்துக்கல என்றால் பேசுவதன் மூலமாக தான் வளர்ச்சியை நாம் பெற முடியும். பிரசங்கியாரின் பணிகள், ஒன்று ஆத்துமாக்களை ரட்சிப்பது, சபையைக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பது, அங்கே சபையில் இருக்கும் உறுப்பினர்களுடைய மெச்சூரிட்டியை முதிர்ச்சி தன்மையை வளர்ப்பது, அவர்களை பாதுகாப்பது, டிஃபெண்ட், ஒவ்வொரு சபையாரையும் பாதுகாப்பது, மூப்பர்களை ஏற்படுத்துவது, விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு போதிப்பது அல்லது பயிற்சி அளிப்பது, அதை தான் கன்னியாகுளம் சபை செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய துணைவியார் கூட அந்த பாடத்திட்டங்களில் சேர்ந்திருக்கிறார்கள். காரணம் அந்த காரியத்தை இந்த சபை செய்கிறது. தாங்கள் வளர்ச்சி அடைவதும் இல்லாமல் அநேக 30 பேர் கொண்ட ஒரு ஊழியக்காரர்களை உருவாக்க இந்த சபை முயன்று கொண்டிருக்கிறது. அதுதான் பிரசங்கியாரின் பணி. அவர்களின் வாழ்க்கை மாற உதவி செய்தது, சேஞ்ச் இன் லைஃப்ஸ். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய முக்கியமான பணி என்ன?
அவர்கள் வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? மாற்ற வேண்டும். பார்த்தீர்கள் என்றால் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் என்று கிறிஸ்துவனிடத்திலே பார்க்கிறோம். தேர் இஸ் நோ சேஞ்ச். அவர் எப்படி இருந்தாரோ ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அப்படியே தான் அவர் இருக்கார். தேர் இஸ் நோ சேஞ்ச். சேஞ்ச் என்பது அவசியமாக இருக்கிறது. திறமையான பார்த்தீர்கள் என்றால் ஊழியக்காரர்கள் அங்கே இருக்கும்போது அவர்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க உதவுவதாக இருக்கிறது. சபைகள் வளர்ச்சி அடைய உதவுவதாக இருக்கிறது. சபைகள் கட்டப்படுவதற்கு ஊழியக்காரர்கள் இந்த தேவ செய்தியின் மூலமாக பார்த்தீர்கள் என்றால் காரியம் அவசியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அவர் போதிச்சார், அந்த வார்த்தை காத்துல போயிடுச்சு. ஆனால் இங்கே ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பரவாயில்ல, சந்தோஷம். ஆனால் வேதத்தின் தன்மைகள் என்ன என்று ஏசாயா 55:10-11 வசனங்கள் சொல்லுகிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, ஒரு விதை எப்படி செய்தோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திலிருந்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் இதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்ன அருமையா வசனம் பேசியிருப்பாரு. அது நீங்க விதைக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க, தேவ மக்களுக்கு நீங்க டீச் பண்றீங்க பார்த்துருக்கல என்றால் எங்களுக்கு என்ன அங்க கிடைக்குது பார்த்துருக்கல என்ற எனக்கு என்ன கிடைக்குதுங்க, என்னதான் கிடைக்குதுங்க, எனக்கு என்னங்க, எனக்கு லாபம் பார்த்துருக்கல என்றால் டெய்லியும் வசனம் போடுறீங்களே எனக்கு என்ன லாபம். 58 வசனம், 1 Corinthians 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து. நீங்க இப்ப சோறு போட்டாங்கல்ல ஒரு 4 பேர் அன்னக்குத்தி எடுத்து, நாங்கள் போட்டோம், சாப்பிட்டு போயிட்டாங்க, நாங்கள் கையெல்லாம் வலிக்குது, அது கூட ஒரு தேவ நன்மை சார். நீங்கள் பட்ட பிரயாசம்னா வீணா போவாது, ஊழியம் என்றது தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருகிறோம் பிரதர், சர்ச் பில்டிங்கெல்லாம் இப்படியெல்லாம் பெருகணும் பிரதர், என்ன பிரதர் பிரயோஜனம், ஒரு 500 கூட தரல பிரதர் அப்படின்னு சொல்லிங்களா. பார்த்துருக்கல என்றால் வேஸ்ட்டாக போவாது. அமைதியாக இருங்க ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அமைதியாக இருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எபிரேயர் 4:12 வசனம் இப்படமாக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பதிலளிக்கதாம் இருக்கிறது. அணு என்பது இந்த முடிய 1000 மடங்கா பிரிச்சா அதுல கிடைக்கிறது, நம் கண்ணாலே பார்க்க முடியாது, அதை கூட பிரிக்கக்கூடியது தேவனுடைய வசனம். இட் ஷுட் டிட் இஸ் வார், இது கண்டிப்பாக இந்த காரியங்களை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. லூக்காதின சுவிசேஷம் 1:37 பேசுகிறது, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. அந்த காரியத்தை நாம் படித்து கொண்டு வருவது அவசியமா இருக்கிறது. கலாத்தியர் 1 பிரசங்கியார்களுக்கு அங்கே தேவாதி தேவன் எச்சரிக்கிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் என்ன பண்ணார், கொஞ்சுவாரா? இட்ஸ் எ கர்ஸ் மேன். பார்த்துருக்கலாம், அதுதான் தன்மை, என்ன இருக்குதோ அதை போதிக்க வேண்டும். கலாத்தியர் 1:10 வண்ணமாக வாசிக்கிறோம், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருக்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இங்க வந்து நீ பேசினியானா அதை தான் நீ பேசணும், அதை தான் செய்யணும், அந்த காரியங்களை தான் பேசணும், இல்லைன்னா இவ்வளவு நாள் ஊழியம் செய்தது வீணாய்விடும். சகோதரர்களே, யோவான் 12:48 நாம் வாசிக்கிறோம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவன் என்ன பண்ணும், கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். தியாலஜி, பிப்ளிக்கல் தியாலஜி. தியோ என்றால் தேவன், லோகோஸ் என்றால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதுதான் தியாலஜி. இந்த தேவனுடைய வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் பிரசங்கித்து சிறந்த ஒரு பிரசங்கியாராக வர வேண்டும் என்றால் முதலாவதாக வேதாகமத்தை என்ன பண்ண வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அனுபவம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கும். ஆழமாக தேவனை குறித்த எப்பொழுதும் எண்ணம் வேண்டும். இரவும் பகலும் தேவனுடைய விஷயத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், பாக்கியவான், பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பிறையா பட்டணத்தார் அனுதினமும் வசனம் என்ன பண்ணுவாங்க, ஆராய்ந்தார்கள் பார்த்தீர்கள் என்றால். அதனால அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இருக்கணும், அந்தது நறுமணசாலிகளாக இருந்தாங்க. அது மாதிரி ஆகணும்னு ஆசை இல்லை பிரதர் எங்களுக்கு, நாங்கள் ரவுடிங்களாக ஆகணும் பிரதர், நாங்கள் அப்படி இருக்கணும் பிரதர், நாங்கள் பூத்தொட்டிங்களாக வளர்க்கணும் பிரதர், நாங்கள் அப்படி இருக்கணும் பிரதர் என்ற வாலிபர்கள் சொல்வார்கள். ஆனால் அதில் என்ன பிரயோஜனம், அப்படிப்பட்ட பிரயோஜனம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மாணவன் வருவான், படிப்பான், பெல்லட்சுவன் என்ன பண்ணுவான், பேக் எடுத்துக்கினேன் போடி போயிடுவான், போ பிள்ளையம் போயிடும், எதனா கோயாக்கா போயிருந்தா பொறிக்கணும் ஓடி போடுவான். ஆனால் ஒரு கிறிஸ்துவன் அப்படியா, அவன் வருவான்,
படிப்பான் இங்கேயே தங்கிவிடுவான் அதான் சீஷனுக்கான டெஃபினேஷன் சீஷன் என்றால் என்ன அவர்கள் பாத்திரங்களை சீஷர்கள் என்ற டெஃபினேஷன் அதுதான் சொன்னார் நீங்கள் உலகமும் போய் என்ன பண்ணுங்க சீஷர்களை ஆக்குங்க பார்த்த சீஷனுடைய தன்மை என்றுதான் அவருக்கு தான் சீஷனுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வாய்ந்தற்று பார்த்துக்கலாம் அங்கே 11:26 அப்போஸ்தலன் அப்படிகள் புஸ்தகத்துல சீஷர்களுக்கு முதல் முதலாக என்ன பேர் வந்துச்சு கிறிஸ்தவர்கள் என்ற பழவென்று சீஷன் நீ சீஷன் நீ பேக் எத்தனை எப்போ வாழலான்னு பார்த்துட்டு இருக்கேன் நீ மாணவனா நீ எவ்வளவு நாள் தான் படிச்சுன்னு இருப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் சீஷன் நீங்க வருவான் படிப்பான் என்ன பண்ணுவான் தங்கி விடுவான் ஆனால் ஒரு மாணவன் என்ன பண்ணுவான் எப்ப பெல் அடிக்கும் எப்ப ஓடலாம் நாங்களாம் சின்ன வயசுல போகும்போது புளியாம்பாளத்தை பொறிக்கின்னு போறது அதை போகுது காலையில அம்மா எவ்வளவு அப்படி கிடையாது சர்ச்சில் இருக்கிறாங்க வருவான் படிப்பான் இங்கே தான் கருதுன நீ அப்பனா ஒழுங்கா படி அப்படின்றது தான் இந்த தன்மையினுடைய காரியமா இருக்கின்றது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பிரசங்கத்தை நீங்கள் இங்கே செய்கிறீர்கள் என்ற 45 நிமிஷத்துல அதுக்கு ஒரு எய்ம் இருக்கணும் என்ன வேணுங்கிறதுக்கு ஒரு எய்ம் இருக்கணும் இஷ்டமா எடுத்து பேசுறது இல்லை அப்படி நேராக வருவாரு ஒரு புக் எடுத்து ஒரு படிப்பார் அப்படி இல்லை மிஸ் பி எய்ம் பார்த்துக்கல என்றால் அங்கே ஹோம்லெட்டிக்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்கிறது அது கோட்டூர் வேதாகம கல்லூரியிலே அது நடத்தப்பட்டது அப்படிப்பட்ட பாடங்கள் இப்பொழுது பாடத்திட்டங்களாக இல்லை ஒரு பிரசங்கம் வேணும் என்றால் எப்படி அந்த பாடத்தினுடைய எய்ம் என்ன அதனுடைய பாடி என்ன அதுக்குள்ள கன்க்ளூஷன் என்ன அவருடைய மேஜர் பார்ட் என்ன அவருடைய மைனர் பார்ட் என்ன இப்படிப்பட்டதான காரியத்தை கற்றுக்கொள்வதனாலே தான் அங்கே மேலை நாடுகளிலே ஆராய்ச்சி புத்தகங்கள் புத்தகங்களாக வருகிறது நீங்க நிறைய பேர் நீங்க புக்கு படிக்கிறீங்கல்ல இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி மாணவர்கள் எழுதும் தீசிஸ் தான் அது அது புத்தகங்களாக வெளியே வருகிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா எழுதணும் அது லிட்ரேச்சரே கிடையாது அதுதான் உங்கள் ஊழியக்காரரை நான் பாராட்டுகிறேன் நீங்கள் ஹோம்லிட்டிக்ஸ் படிச்சிக்கலா படிக்கலா எனக்கு தெரியல பிரதர் பட் யூ நோ திஸ் வெரி குட் ஒர்க் நீங்கள் அழகாக ரோம லெட்டர் போட்டு எழுதுறீங்க அப்போ ஒரு பிரசங்கம் செய்ய வேண்டும் என்றால் இப்பேற்பட்டதான காரியங்களை பார்த்துருக்கல் என்றால் இருக்க வேண்டும் இப்போ நான் பேசின டயர்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி அப்போஸ் 20:7 நிறைய பேர் சொன்னாங்க அங்கே பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததுனால அவங்க மிகுந்த துக்கம் அடைந்து இல்லை தூக்கம் அடைந்தா ரெண்டுமே ஆகக்கூடாதுங்க துக்கமும் அடையக்கூடாது தூக்கமும் அடையக்கூடாது ஆமாம் நல்லா சந்தோஷமா இருக்கணும் நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3rd மாடியிலிருந்து என்ன பண்ணுறாரு அவரு இப்படி கூட பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க அப்போ சிலருங்க எவ்வளவு ஒரு பாத்திரங்கள் என்றால் அவங்கள எப்படி கட்டி போட்டு பவுண்டில் ஆட மடக்கிற மாதிரி மடிக்கிறாங்க பாருங்க பார்த்தீங்கன்னா நடுராத்திரி மட்டும் விடாமல் அவங்கள பின்னி எடுத்துக்கிறாங்க அதுமாரி எடுத்த என்ன ஆவீங்க நீங்கள் பிரசங்கம் நான் வாட்சிப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போகுது நான் பார்த்துருந்தாங்க ஒன்று 5 நிமிஷம் இருக்குது என்னது 5 நிமிஷம் டைம் தான் பார்த்துனே தான் இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸு நான் ஷெடியூல் படி தான் போயின்னுக்கிறேன் ஒரு சீட்டு ஒன்று கொடுத்தாங்க அந்த சீட்டு படி தான் நான் போயின்னு இருக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றதுனால ஒரு 10 நிமிஷம் எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அதனால் நான் டைமே பார்த்துன்னு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த பாத்திரங்கள் என்றால் வாலிபர் என்ன பண்ணார் 3rd மாடியிலேருந்து என்ன பண்ணிட்டாரு தூக்கம் அஞ்சு ஊழ்ந்து செத்து போயிட்டாருங்க சாப்பிட்டதுனால செத்து போன பரவாயில்ல பிரசங்கம் கேட்டு என்ன பண்ணிட்டார் அவர் செத்து போயிட்டார் வசனம் பதிவாக இருக்கிறது அப்புறம் பார்த்துருக்கல என்றால் பவுல் என்ன பண்ணார் போயிட்டு வர ஏப்பா நான் பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் ரச்சிக்கு தான் பண்ணோம் நீ செத்து போனால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அப்போ தேவன் அவர் கொடுத்த வல்லமையினால் என்ன பண்ணார் அவரை உயிரோட வர வச்சார் அது போல் அந்தாலும் வந்து பேசலாம் என்ன மாதிரி மொக்க போகிறான்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஏதோ கொஞ்சம் ஆச்சோம் எங்களுக்கு என்ன பண்ணாதேப்பா இந்த தூக்க கண்ணில் அவ்வளோ அருமையான சாப்பாடு முட்டையோடு போட்ட சாப்பாடு மத்தியில் எங்களுக்கு ஓரளவுக்கான புரிஞ்சுதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருங்கள் விசேஷமாக அப்போஸ்தலர் 2rd அதிகாரம் 2வது வசனத்திலே செய்யவும் உபதேசிக்கும் நிறைய பேர் இங்க அப்படியே பயங்கரமா பேசுவாரு பயங்கரமா ஆனா என்ன பண்ண மாட்டார் அவரு அதன்படி செய்ய மாட்டார் என்று கிண்டில் அடிக்கிற அளவுக்கு ஊழியக்காரர்களாக செய்யவும் உபதேசிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கின்றது இங்கே ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷனுக்காக ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஏசாயா 40வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது 3-5 வசனங்களிலே இருக்கிறது ஒரு பிரசங்கியார் இப்பொழுது விளக்கம் தர போறார் ஒரு வசனத்துக்கு வசனம் பாருங்க 3-5 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் இங்கே பாக்குறேன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோலனாலது செவ்வையாகி கரடு முரடானவைகளை செமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று இதுக்கு ஒரு பிரசங்கியார் விளக்கம் தர போறார் எங்கிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்திய தின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்து பேசுறார் கார்லேட் பண்ணி பேசுறார் மத்திய தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1 முதல்
மூன்று வசனங்களிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பல்லோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டா என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இப்போ அவர் விளக்குறார், இன்னொரு வசனம் கூட சொல்லி விளக்குறார். எந்த சொல்றாரு? மார்க் இதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 1-4 வசனங்களை சொல்லி விளக்குறார். அந்த ஊழிக்கார் என்ன சொல்லி விளக்குறாருன்னா, பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்திலே ஞானஸ்நானம் குறித்து பாவம் மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ பிரீச்சர்னா சொல்றாரு, இதுக்கு விளக்கம், யோவான் ஸ்நானகன் வந்து ரோடு இன்ஜினியர். என்ன சொல்றாரு அவரு? என்ன பள்ளங்கள் எல்லாம் நிரப்ப பாதைகள்லாம் சிவை பண்ணிருக்கிறாரு. ஆக்சுவலா வந்து ஒரு நேஷனல் ஹைவே போட தான் வந்தாரு. என்ன சொல்றாரு அவரு? ரோடு போட வந்தாரு. யோவான் ஸ்நானகனுடைய பணி ரோடு போடுவது, அதை நேஷனல் ஹைவேவாக போட போறாரு. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவர் சிவில் இன்ஜினியரு. நம்ம எடி பிரதர் கூட அந்த படிப்பு தான் படிச்சிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அதனால அவர் என்ன வேலை, அவரு சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. அவர் ரோடு போட வந்திருக்கிறாரு, அவர் பாதைகளை சிவப்படுத்திருக்கிறாரு. அப்படின்னு ஒரு பிரசங்கியார் படிச்சா அதுக்காக வந்தார். அவரு அவர்னா வந்தார், இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மனம் திரும்புவதற்கான ஞான ஸ்நானத்தை கொடுக்க வந்தார். இதை புரிஞ்சிக்காம இந்த மூணு வசனத்தையும் சொல்லி ஜனங்களும் சூப்பராகுதுன்னு சொல்லி, ஆனா விளக்கத்தை மட்டும் குழப்பிட்டு அவர் என்னவா இருக்க போறாரு? யோவான் ஸ்நானகன் ஒரு பிஇ படித்த சிவில் இன்ஜினியர். அவர் என்ன பண்ண வந்தார்? ரோடு போட வந்தார். அவர் பாதைகளை செவ பண்ண வந்தார். இந்த மாதிரி சாலைகளை விரிவாக்க வந்தார். அவர் நேஷனல் பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரியினுடைய சொந்தக்காரர் அவர். அவர் ரோடு போட வந்தார் அப்படின்னு சொன்னால் இதை விளக்கம் இருக்குது. இட்ஸ் த ரைட் இன்டர்ப்ரிட்டேஷன். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ராங் இன்டர்ப்ரிட்டேஷன் தராங்க. ஆகவே எனக்கு சீட் அனுப்புவதற்கு முன்னதாக நானாகவே என்ன பண்ணுறேன், நான் போயிடுவது எனக்கு கௌரவமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், அந்த சபையை மெச்சூரிட்டி படுத்துகிறவனாக இருக்க வேண்டும், ஸ்ட்ராங் படுத்துகிறனாக இருக்க வேண்டும், அந்த சபையை விருத்தி அடை செய்கிறனாக இருக்க வேண்டும். ஒரு மோசையைப் போல, ஒரு யோசுவாவைப் போல அங்கே பார்த்தீர்கள் என்றால் இருப்பாரானால் ஒரு தேசிய தலைவனாக ஒரு ஊழியக்காரன், அந்த சபை என்றென்றும் அசைக்கப்படாத சபையாக இருக்கும். அங்கே விசேஷமாக ஊழியர்களுடைய தன்மையை பொறுத்து தான் சபை என்று இருக்கிறது. ஊழியர்களுடைய உற்சாகத்தை பொறுத்து தான் சபை இருக்கிறது. ஊழியர்களுடைய பார்த்தீர்கள் என்றால் அந்த அருமையான தியாகத்தை பொறுத்து தான் சபை இருக்கிறது. இந்த ஊழியத்தை, இந்த ஊழியக்காரர் ஒரு அற்புதமான ஊழியக்காரர், இன்னும் அநேக இடங்களிலே ஊழியம் செய்கிறார். அதை போல அநேகர் இங்கே உருவாக வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. ஆகவே வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறபடியாக தேவ செய்தி என்கின்ற காரியம் தூங்குவதற்கான செய்தி அல்ல. அதற்கு என்னவான செய்தி? அது விழிப்புடன் செய்தி. எவ்வளவு சாப்பாட்டிலும் தூங்காமல் என்னுடைய உரையை கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ வெரி மச். நம் யாரும் அவர் பார்ப்பதன் மீதும் நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் இருக்கிறேன். அவர் பார்ப்பதும் நான் சார்ந்திருப்பதா அவர் வார்த்தையின்மையிலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இரே என்ற தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவ என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா இரே என்ற தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவ என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும்
என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே என்ற தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவ என்னால் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவ என்னால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயிரே என்ற தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவ என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவ என்னால் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நம் யாவரும் அமர்ந்திருப்போம். சகோதரம் எழுதிய